ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது சில டோலா காட்டன் மெட்டீரியலுங்க, டோலா சில்க் மெட்டீரியல். நல்ல ஒரு ஜரி பார்டர் இருக்குது, சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம ப்ளவுஸ் பார்க்க முடியாது, முடிஞ்சதில் பார்ப்போம். இது கட் பீஸ் கலெக்ஷன்ஸாகவே வருங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 4 மீட்டருக்கு வந்துடும். ரெண்டு பக்கமும் ஈவனாக ஜரி பார்டர் இருக்குது. 4 மீட்டர் அப்படிங்கிறது 4 மீட்டருக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கூட இருக்கலாம். இன்னொரு மீட்டர் இந்த மாதிரி 2 மீட்டருக்கு வர வேண்டியது. இந்த 2 மீட்டர்ன்றது 2 மீட்டருக்கு கூடுதலாகவே கூட இருக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு 1 மீட்டருக்கு மேலேயே இருக்கலாம். பட் நம்ம குறைஞ்சதை கொடுக்குற அஷூரன்ஸ் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 6 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஒன்னொன்னையும் பார்டர் பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்லா ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் இது ப்ளவுஸ். பட் நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சு போயிடும். அதனால மேலாப்ல தெரியற வரைக்கும் காட்டுறோம். அது ஜரி பார்டருக்கும் உள்ள வந்திருக்க பேட்டர்னுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதே டோலா காட்டன் சாரீஸ் தான் மற்ற இடங்கள்ல என்ன ப்ரைஸ்க்கு சேல் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ப்ளவுஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்லிட்டு 400க்கு சேல் பண்றாங்க. பிளவுஸ் பாடி நம்ம உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட் 260 தாங்க. நீங்க அது ஒரு சாரி எடுத்தீங்கனாலும் சரி, 10 சாரி எடுத்தீங்கனாலும் சரி, 100 சாரி எடுத்தீங்கனாலும் சரி, பிளவுஸ் பாடி பார்டர் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு. நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர், பாடிக்குள்ள ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. எல்லாத்துலயுமே கம்பல்சரியா உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும். பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னா இல்லைனாலும் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் கம்பல்சரி இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு நம்ம அப்படியே வந்திருக்கிறத அப்படியே தாங்க போட்டிருக்கோம். ஸோ எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். பிளவுஸ் பல்லு, ஸோ பல்லு இருக்கா பிளவுஸ் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் என்கொயரியில் கேட்க வேண்டாம். பல்லு இருக்கா பிளவுஸ் இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ்ன்ற சேனலில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சு போடுறோம். அதில் பாருங்கள் இது பிளவுஸ். பட் கண்டிப்பாக இது 260 அப்படிங்கிறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு 320-350 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இது பிளவுஸ் பாடி, ஏன்னா அதில் நம்ம உங்களுக்கு 100% கேரண்டி கொடுத்துருவோம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது, 6+ மீட்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். இது பிளவுஸ் பல்லு இருக்கா பிளவுஸ் இருக்கா அப்படிங்கிறதே அது எப்படி இருக்குன்றதையும் ஃபுல் வியூ பார்த்துடுறீங்க. ஸோ அதில் அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு பெருசாக ப்ராஃபிட்டே கிடையாது. ஜஸ்ட் சேல்ஸ் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக தான் போடுறோம். இது பிளவுஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கேட்குறீங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் போடுறோம். போட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கிட்டு இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. இது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான டோலா மெட்டீரியல். ஸோ அதாவது நீங்கள் ஒரு 10 சாரி பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல ஒரு சாரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும் இந்த கலெக்ஷன்ஸில். இது பிளவுஸ் அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், நான் பே பண்ணி தானே வாங்குறேன் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நம்ம ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் 6+ மீட்டரில் போடுறோம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், அதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இவ்வளோ விளக்கம் கொடுத்து சொன்னதுக்கப்புறமும் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 5-1, 10-1 கூட கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுன்றது நமக்கு தெரியல. ஜாயின் சாரீஸ் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். இது ஃபுல் சாரி கிடையாது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ரெடி ஆகி வர்றதுக்கு. இது பிளவுஸ் பட் அந்த ஜாயின் சாரியுமே நீங்கள் உங்கள் ஹார்ட் ஏர்ன் மணிலேருந்து தான் வாங்குறீங்க. ஒரு சாரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இது பிளவுஸ் அதுவும் வேண்டாம் எனக்கு இப்படி கட் பீஸாக போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறீங்கன்றதுனாலும் இந்த மாதிரி கட் பீஸாக கொடுக்குறோம். இது பிளவுஸ் அப்புறம் அதுலேயும் குறை சொன்னீங்க அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது பிளவுஸ் பல்லு இருக்கலாம், ஒரு இதில் இல்லாமல் இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட முடியாது. இப்போ பிளவுஸே மேலாப்பில் நம்ம தெரிகிறத நம்ம காமிச்சு சொல்லியிருக்கோம். மற்றதில் உள்ளையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பீஸ் என்னாலும் வாங்கிக்கலாம், எத்தனை பீஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். பிளவுஸ் எத்தனை பீஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும். ஷிப்பிங் சார்ஜஸ் 1 கிலோவுக்கான அமௌண்ட் தாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு உங்களுக்கு 30 ரூபா, அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு 50 ரூபா. இது பிளவுஸ் 1 கிலோ அப்படிங்கிறது 2 சாரி. நீங்கள் ஒரு சாரி தான் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மினிமம் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண தான் வேணும். இது பிளவுஸ் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க ஒரு சாரி புக் பண்ணுறீங்க அப்படின்னா இது பிளவுஸ் 260 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் 1 30, 290 பே பண்ணுவீங்க. இப்போ 2 சாரி புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 520 சாரிக்கான அமௌண்ட்டு பிளவுஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் 1 30. ஏன்னா 2 சாரியும் ஒரு கேஜியில் தான் வந்துட போகுது அப்படின்றதுனால 520 + 1 30 550 தான் பே பண்ணுவீங்க. 3 சாரி அப்படின்னா 3 சாரிக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் இப்போ 1.5 கிலோவுக்கான ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி 45 ரூபா பே பண்ணுவீங்க. இந்த மாதிரி அடிஷ்னல் ஒவ்வொரு சாரிக்கும் 15-15 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. அதாவது 1.5 கிலோவுக்கான அமௌண்ட்டு பல்லு பாடி. அதர் ஸ்டேட்ஸ் கஸ்டமர் ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணாலும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். பிளவுஸ் 2 சாரி பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் 2 சாரிக்கும் சேர்த்து 50 ரூபா பே பண்ணணும். அடிஷ்னல் சாரீஸ் ஒன்றுக்கும் 25-25 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இது பிளவுஸ் பாடி ஷிப்பிங் சார்ஜ் தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும். பட் எப்படியா இருந்தாலுமே நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் தான். பல்லு பாடி
மற்ற இடத்துல 400 ரூபான்னு சொல்லி அந்த 400 ரூபாய்க்கு மேல உங்ககிட்ட ஷிப்பிங் சார்ஜ் வாங்குறாங்க. நம்ம வெறும் 260 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ், எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பிளவுஸ் நல்ல ஒரு சீக்வன்ஸ் பார்டர். இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு 200 சாரீஸ் காமிக்கிறோம், அதனால வேக வேகமாக காமிப்போம், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கையில வாங்கி பாக்குறீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் உங்க லுக்கு. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட கலருக்கும் அந்த டெம்பிள் பார்டருக்கும் ஜரி பார்டருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. ஒரு சிலவு ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் மட்டும் நீங்க இதுல பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 10 சாரி வேணும், 15 சாரி வேணும், 30 சாரி வேணும்ன்றவங்க இதுல பர்ச்சேஸ் பண்றப்போ உங்களுக்கு இன்னொரு பெட்டரான பிரைஸ் கிடைக்கும். ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவுதான் டீடைல்ஸ் சொன்னாலும் இந்த பிளவுஸ் அவங்களுக்கு ஓகேன்னு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் ஏதோ ஒரு அவங்க பர்ச்சேஸ் பண்றதே ஒரு சாரி தானத்துல அதுல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு மத்தியானத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அதனால உங்களுக்கு தெரியும் இது பிளவுஸ் இதே சரியே 400 ரூபாய்க்கு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஆனாலும் நம்ம கொடுக்குற குவாலிட்டியில வராது. அவங்க பத்து அங்க நீங்க 10 சாரி பர்ச்சேஸ் பண்றதுல உங்களுக்கு 4 சாரி வேஸ்ட் ஆயிடும். நம்ம 260 ரூபாய்க்கு அதோட நல்ல ஒரு பெட்டரான குவாலிட்டி கொடுக்குறோம். ஒரு 10 சாரில ஏதோ ஒரு சாரியில தான் கம்ப்ளைண்ட் இருக்க போது அதை ஹோல்சேல் கஸ்டமர்ஸால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு அதோட நிலவரம் தெரியும். பட் நிறைய ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு ஜாயின் சாரினா என்னன்னே தெரியாது, முதல் தடவை நம்ம கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அது அவங்க நேரமோ நம்ம நேரமோ முதல் சேரையா அவங்க கம்ப்ளைண்டா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். ஸோ ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்க இதை விட்டுருங்க. நம்ம ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் ஒரு சேனல் வச்சிருக்கோம். இது பிளவுஸ் பாடி, அதுல ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமலே நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிளவுஸ் பிளவுஸ் எப்படி இருக்கு, பல்லு எப்படி இருக்குன்ற ஒரு கிளியரான வியூவும் சாரியோட ஃபுல் வியூவுமே நீங்க அதில் பார்க்க முடியும். அதுல பர்ச்சேஸ் பண்றது ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஈவன் சேல்ஸுக்குனாலுமே எந்த ஒரு கச்சலாத்தமும் இல்லாம நீட்டா சேல் பண்ணிட்டு போகணும் அப்படின்றவங்களுக்கு அப்படி வாங்கிடுறதே பெட்டர். அதுவுமே நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏதாவது இந்த மாதிரியே கொடுக்க வேணாம், ஸ்விட்ச் பண்ணி மட்டுமே சேல் பண்ணுவோம் தான் முடிவு பண்ணியிருந்தோம். பட் நமக்கு ஹோல்சேல் ஆர்டர்ஸ்மே நிறைய இருக்கு. இது பிளவுஸ் ரீசெண்டா கூட கட்டுக்கட்டா வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதனால ஹோல்சேல் ஆர்டர்ஸ்மே நம்ம கிட்ட நிறைய இருக்கு. பிளஸ் நம்ம கடைக்கு நம்ம குடவுனுக்குன்னு சொல்லி நம்ம நம்ம டெய்லர்ஸ் எல்லாமே பிஸியா ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாமே இன்னைக்கு வந்து இறங்கின கலெக்ஷன்ஸ். ஸோ பேல் வந்துச்சு, கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெட்டரா இருந்தது. அவங்க மத்தத ஸ்டிச் பண்ணி முடிச்சு அதை ஸ்டிச் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதுக்கு ஸோ ஒரு வீடியோ போட்டுருவோம்னு போட்டிருக்கேன். இது பிளவுஸ் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து கண்டினியூ பண்றதா வேணாமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணலாம். பிளவுஸ் அந்த ஒரு ஜரி பார்டர், பிளவுஸ் பாடி அகைன் சொல்றேங்க, இது எப்படி வந்திருக்கோ வந்திருக்கதோ உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கோம். இது பிளவுஸ் பாடி. ஸோ 10 சாரில ஏதோ ஒரு சாரில ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். கம்ப்ளைண்ட் பெருசா தான் இருக்காது, ஒரு யூஸ் பண்ண முடியாத மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கிட்ட வராது பிளவுஸ். பட் இது நூலெல்லாம் செஞ்ச சேலதான் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். அதுவும் ஜாயின் சாரி அப்படிங்கிறதுல இது பல்லு பாடி வந்துச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். பிளவுஸ் நம்ம சாரியை பொறுத்தளவு எல்லாத்துலயுமே இருக்கும். இது பல்லு, எதுலையுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாம இருக்காது. ஒரு சிலதான் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும், ஒரு சிலதான் பேட்டர்ன் பிளவுஸ் இருக்கும், அவ்வளவுதான். இது பிளவுஸ் இதுல டோலாஸ் இருக்க பொறுத்தளவு இதுல எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் பார்டர்னால செல்ஃப் பிளவுஸ் தான் இருக்கும். செல்ஃப் கலர்ல பேட்டர்ன்டாவோ இல்ல அந்த பார்டருக்கு ஏத்த மாதிரியோ இருக்கும். ஒவ்வொரு சாரியும் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க. அதான் ஒரு அஸ்தலான கலெக்ஷன்ஸ்ங்க. பிளவுஸ் ஜஸ்ட் 260 தான். நல்ல ஒரு ஜரி பார்டர், ஒரு பிளாக் கலர், எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 260 டோலாஸ்ல நீங்க எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பேட்டர்ன்ஸும் நல்ல ஒரு அட்டகாசமான பேட்டர்ன்ஸா இருக்கு. இப்போ இதுல வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங்லயே கொடுத்துருக்காங்க. நிறைய சாரீஸ் இந்த மாதிரி ரிப்பீட்ஸும் இருக்கு. ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னா நீங்க இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ங்க. இது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பிளவுஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு பார்டர் அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு. ஜரி பட்டா தனியா போட்டோ அனுப்ப முடியுமா, வீடியோ அனுப்ப முடியுமா, பல்லுவை காட்டுங்க, பிளவுஸை காட்டுங்க அப்படிங்கிற என்கொயரி பண்ண வேணாங்க. ஆர்டர் பண்றதுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பல்லுவை காட்டணும், பிளவுஸை காட்டணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ போடுவோம். அப்படி உங்களுக்கு எல்லாமே நாங்க நீங்க கேட்காமலே வீடியோலயே காமிச்சிருவோம். எல்லாம் பார்த்து புக் பண்ணுன்றவங்க அதுல புக் பண்ணிக்கோங்க. இது ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கானது பிளவுஸ். ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு ஹோல்சேல்னா என்னன்னு தெரியும். அவங்க பர்ச்சேஸ் பண்றப்ப 30 பீஸ் கட்டா அப்படியே தூக்குவாங்க பல்லு பாடி. அப்ப அதுல என்ன சாரி இருக்கு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கான வீடியோ தான் இது. அதை விட உங்களுக்கு இது பெட்டரா இருக்கு. இது பிளவுஸ் பாடி. ஸோ ஒவ்வொரு சாரிலையும் என்ன கலர் ஷேட்ஸ் இருக்கு, என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்க போறாங்க, 10 சாரி வேணாலும் எடுத்துக்க போறாங்க, 30 சாரி வேணாலும் எடுத்துக்க போறாங்க, 100 சாரி வேணாலும் எடுத்துக்க போறாங்க. ஷிப்பிங் கண்டிப்பான முறையில எக்ஸ்ட்ரா வருங்க. எத்தனை சாரி எடுக்கிறீங்களோ அத்தனை சாரிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா இதுல நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணல. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம். பிளவுஸ் பாடி இப்படி புக் பண்றப்ப உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். பிளவுஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்.
எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இங்கே கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம், இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம். நல்ல பாடி கலர் ஃப்ளவர், இந்த மாதிரி ஃப்ளவரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஜாலி பார்டர் கொடுத்துருக்காங்க. பல்லு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில் ஜாலி பார்டர் கொடுத்து பாடி கலர் ஃப்ளவர் மல்டி கலரில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பிளவுஸ் நல்ல ஒரு சீக்வன்ஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது பாடி, ஒவ்வொரு சாரீஸும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பல்லு பாடி நல்ல ஒரு ஜாலி பார்டர் சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் பிளவுஸ் பல்லு பாடி நல்ல ஒரு ஜரிப்பட்டா. கலர் ஷேட்ஸ்லாம் பாருங்கள், நல்ல ஒரு ரேரான கலர் ஷேட்ஸாக இருக்குது. இந்த ஒரே வீடியோவில் நம்ம கட் பீஸாகவே உங்களுக்கு ஒரு 200 சாரீஸ் கிட்ட டிஸ்பிளே பண்ணுறோம். பிளவுஸ் பாடி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம், இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஏரியாவில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் நம்மகிட்டே ஸ்டிச் பண்ணியும் வாங்கிக்கலாம். நம்மளே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம், அதாவது ஓர் அடிக்க மாட்டோம், சென்டர் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஓர் அடிக்கிறது அந்தந்த கஸ்டமர் அவங்க பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அடிச்சுப்பாங்க. பல்லு நல்ல ஒரு மல்டி கலரில் ஃப்ளவரல் பேட்டர்ன் இருக்குது. அந்த கட்டி ஜரி பார்டர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பல்லு ஜரிப்பட்டா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு பாரு சொல்லுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டினா எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணி மட்டுமே போட்டுடலாம். பிளவுஸ் பாடி எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள், ஏன்னா அதில் உங்களுக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் வராது. ஸோ உங்ககிட்டருந்து எங்களுக்கும் இதாக இருக்காது. வித் பல்லுவோட பிளவுஸோட நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம், உங்களுக்கும் புக் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் தான் நமக்கு மார்ஜினும் இருக்கும், இது பிளவுஸ் இது பாடி இதில் நமக்கு மார்ஜினே கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா வகையிலையும் பிஸ்னஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். இது பிளவுஸ் இப்போ சில டெய்லர்ஸாகவே இருப்பீங்க, அதாவது பெரும்பாலும் சேல் பண்ணுறவங்க வந்து டெய்லர்ஸாக தான் இருப்பாங்க. இது பிளவுஸ் பாடி அப்போ மற்ற இடங்கள்லாம் கட் பீஸாகவே வாங்கிடுவோம், அந்த ஒரு 10-20 ரூபா ஸ்டிச் பண்ணுறது நம்ம கையில் நிற்கும்னு பார்ப்பாங்க. சேல் பண்ணுறதுனால நம்மள்ட்ட அவாய்ட் பண்ணுவாங்க. இது பிளவுஸ் பாடி மற்ற இடங்கள்லாம் கட் பீஸாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ப்ரைஸோட கூட தான் கொடுப்பாங்க, பட் அவங்களுக்கு அது புரியாது. அதுவும் போக சிலருக்கு அவங்கவங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பார்க்குற வேலை தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பல்லு பாடி ஸோ அடுத்த டெய்லர் ஸ்டிச் பண்ணது அவங்களுக்கு ஒரு இதாகவே தான் இருக்கும். அப்படி சில காரணத்தினால அவங்க நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த கஸ்டமர்ஸையும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம். இது பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ஜரிப்பட்டா இருக்குது, எல்லா கலர் ஷேட்ஸும் இருக்குது. பிளவுஸ் பாடி இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்க்குறப்ப இன்னுமே பெட்டராக இருக்கும். பிளவுஸ் நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பார்டர் பாடிக்குள்ள ஃப்ளவர் ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குது. நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில் பாடிக்குள்ள ஃப்ளவர் இந்த மாதிரி ஜரிப்பட்டா இருக்குது. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இங்கே கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம். நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் ஜரி பார்டர் இப்போ இது உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கட்டிங்ல போற இடத்துல தான் இருக்கு. ஜரி பார்டர் பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃப்ளவர் உங்களுக்கு கிளி மாதிரியான குருவி மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் சாட்டின் பார்டர் பிளவுஸ் பல்லு பாடி நல்ல ஒரு ஜரி பார்டர் பிளாக் கலர் சாரிக்கும் அந்த ஜரி பார்டருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இது பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பட்டா இருக்கு, பாடிக்குள்ள ஃப்ளவர் ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. ஒவ்வொரு சாரியும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு ஜரி பார்டர் பாடிக்குள்ள ஃப்ளவரல் பேட்டர்ன் பிளவுஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதே கிடையாது, எல்லாத்துலேயுமே கம்பல்சரி பிளவுஸ் இருக்கும். இது பிளவுஸ் பாடி இந்த கலர் ஷேட்ஸ் தான் பாருங்கள், நம்ம நார்மலாக அவ்வளோவா பார்க்க முடியாத மாதிரியான கலர் ஷேட்ஸாக இருக்குது. எல்லாமே டெவலாஸ் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ஜரி பார்டர் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்குது. பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரியில் அது மாதிரி ஜரி பார்டர் கொடுத்து ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுலையும் உங்களுக்கு சாட்டின் பார்டர் மாதிரி இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் பிளவுஸ் பாடி நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில் அது மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்தனி பேட்டர்ன் சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃப்ளவர் இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் சாரியில் கட்டி ஜரி பார்டர் பிளவுஸ் பல்லு இதில் மயில் மாதிரியான உருவம் வருது. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம். பிளவுஸ் அவைலபிள் லிஸ்ட்டை பார்த்து எது வேணுமோ உடனே உடனே புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அன்னன்னைக்கு புக் பண்ணுற சாரி தான் நாங்கள் அன்னன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம்.
அது மறுநாள் காலையில 10 மணிக்கு உங்க கொரியர் ஆபீஸ் வந்துடும். பிளவுஸ் பாடி நல்ல ஒரு சாட்டின் பார்டர், பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ஜரி பட்டா, பாடிக்குள்ள ஃப்ளாரல் பேட்டர்ன். ஒவ்வொரு சாரியும் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு ஜரி பட்டா, பாடிக்குள்ள இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. ஜரி பட்டா இருக்கு, பாடிக்குள்ள ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. பல்லு நல்ல ஒரு லாங் பார்டர், பல்லு பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ஜரி பார்டர், பாடிக்குள்ள ஃப்ளாரல் பேட்டர்ன் இந்த இருக்கு இல்லையா. இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் எல்லாத்தையும் பிரிச்சு காமிக்கக்கூடாது, பிளவுஸ் பல்லு காமிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு இது கிடையாதுங்க. பட் அப்படி காமிக்கிறதுல சாரி வந்து உழைஞ்சு போயிடும். இது பல்லு பிளவுஸ் திரும்பி நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. இதில் நம்ம அதுக்கான ப்ராஃபிட்டும் வைக்கிறது பிளவுஸ் பாடி. ஸோ ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 30 சாரி கட்டாக அடிக்கி இருக்கும், நீங்கள் அப்படியே பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதை விட பெட்டராக உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அந்த நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு அதாவது இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. 300 ரூபாய்க்கு மேலே வந்துடும் உங்களுக்கு அப்படி 30 பீஸ் கட்டாக எடுக்கிறப்பவே. அதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி அதை விட பெட்டராக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி ப்ளவுஸை பார்க்காம பல்லுவை பார்க்காமன்றது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது தான். நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுற கலெக்ஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஜரி பார்டர் வேணுன்றவங்களுக்கு சின்ன ஜரி பார்டர் இருக்குது, பெருசாக வேணுன்றவங்களுக்கு பெருசாக இருக்குது. இது பல்லு எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பார்டர், பாடிக்குள்ள ஃப்ளாரல் பேட்டர்ன் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். பிளவுஸ் பாடி சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் பாடி நல்ல ஒரு ஜரி பட்டா, பாடிக்குள்ள ஃப்ளாய் மல்டி கலர் லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் பல்லு பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பார்டர், பிளவுஸ் பாடி